மாணவ மாணவிகள் விடுதிகளில் உணவு தரம் இல்லாவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் பேட்டி. தஞ்சாவூர் குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கல்லூரியில் தாட்கோ மூலம் ரூபாய் 1.26 கோடி மதிப்பில் கட்டப்பட்டு வரும் மாணவிகள் விடுதியை பார்வையிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழகம் முழுவதும் உள்ள 336 விடுதிகளுக்கு கடந்த ஆண்டு ரூபாய் 25 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பராமரிப்பு பணிகள் செய்யப்பட்டுள்ளது. விடுதிகளில் உணவுகள் தரமாக இல்லை என்று புகார் வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். வேங்கை வயல் சம்பவத்தில் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் அறிவித்துள்ளார். மேலும் சிபிசிஐடி விசாரணையும் நீதிபதி சத்யநாராயணன் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் கோயில் பிரச்சினை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்பதால் கோவில் பூட்டப்பட்டுள்ளது. விரைவில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்றார். மேலும் மேலவழுத்தூரில் மரத்தடியில் நடைபெற்று வரும் அரசு ஆதி திராவிடர் நடுநிலைப் பள்ளி குறித்து கேள்வி எழுப்பிய போது சற்று தயங்கி பின்னர் புதிய பள்ளி கட்டிடம் கட்டித்தரப்படும் என்றும் அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் தெரிவித்தார். விடுதிகள் வந்து இப்போ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு விடுதிகள் பராமரிப்புக்காக 25 கோடி ஒதுக்கி போன வருஷம் வந்து ஒரு 336 ஹாஸ்டல்ஸில் இந்த ரிப்பேரிங் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கோம். அதே போல் தொடர்ந்து இப்போது நம்ம மெயின்டெனன்ஸ்க்காக சென்ற வருடம் கொடுத்ததை விட இந்த வருஷம் ஒரு 50,000 அதை மெயின்டெனன்ஸ் ஃபண்டு எக்ஸஸாக கொடுக்க போகிறோம். 50,000 கொடுக்கும்போது இந்த சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் அவங்களே பண்ணிக்கலாம். தொடர்ந்து துறை வாரியாகவும் அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸோ இல்லை காம்பவுண்டோ இல்லை கூடுதல் அறைகள் கேட்டாலும் அதுக்கும் நாங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து